வாழையே பிடிக்கல வாழை பிடிக்கலனா பலா சாப்பிடு அதுக்கு ஏன் இப்படி இப்படி பண்ற ஏன் பொண்டாட்டி கூட வாழை பிடிக்கல அவளோட பெரும் தொல்லையா இருக்கு நிம்மதியே இல்ல விடுறாச்சா பொண்டாட்டினாலே தொல்லைதான் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணு ஆமாடா தேங்காய் முடி தொல்லையில இருந்து விடுபடலான்னு தொழிலோக்கு பார்வையா பிளான் போட்டு தொலை தூரத்துக்கு கூட்டிட்டு போய் தொலைச்சுக்கலான்னு பார்த்தா வீட்டுக்கு வந்து என்ன தொலை தொலைன்னு தொலைச்சிட்டா சரி அழுதடா பொறுமையாயிரு எல்லாம் சரியாயிரும் நான் அழுதுத யாரும் பார்க்கலண்ணா பார்க்கல பார்க்கல விடுறா கஷ்டம் வேதனை எல்லாம் ஆம்பளைங்க வாங்கிட்டு வந்தால் வரும் இந்தா இந்த ஆஃப் ஃபாயில் சாப்பிட்டுட்டு மனசை தேத்திக்கோ ஆஃப் வேண்டா மச்சான் எனக்கு ஒரு குவார்ட்ரு மட்டும் வாங்கிவிட்டா

ஏலியன் ஒண்ணு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இப்ப மட்டும் இங்க ஒரு பறக்கிறா முத ஆளா நான் தான் ஏறி போவேன் என் பொண்டாடி கூட வாழ்றதோடி வாழ்ந்துடலாம் எந்த ஒரு பறக்கும் தட்டையும் பார்த்தது இல்ல நீ ஏதாவது பறக்கு தட்டை பாத்துக்கலியா என் பொண்டாட்டி கோபமா இருக்கும் போது வீட்டுல பறக்க கூடிய தட்டை தான் நான் பாத்துருக்கேன் ஊர்ல உள்ள எல்லாரும் என்ன புத்திசாலி திறமசாலின்னு சொல்றாங்க ஆனா நம்ம வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் நம்ம மூளை இல்லாத தான் தெரியுறோம் பொன்னாடி மன்களுக்கு புருஷங்களோட பிடிக்க மாட்டேங்குது நாம என்ன அப்படியா இருக்கோம் அவங்களோட நம்ம எவ்ளோ அக்கறையா பாத்துக்கிறோம் நம்மள போல பெரிய மனப்பான்மையா அவங்களுக்கு இல்ல ஆமாடா நீ சரியா சொன்ன என்னோட தங்கச்சியை பார்த்தா ஏதோ பெரிய பார்த்த போல தையத்தை கண்ணு குதிக்கிறா ஆனா அவங்க தங்கச்சி நம்ம கண்ணுக்கு தேவதையா தெரியுறா நமக்கு அவங்க தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல கொஞ்சம் கூட நம்ம தங்கச்சி மேல அவங்களுக்கு இல்ல சரிடா வீட்டுக்கு போக நேரம் ஆச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன் நைட்டு நான் தெருவுல தான் தூங்கணும் ஆமாடா நாங்களும் கிளம்புறோம் நாளைக்கு பார்க்கலாம் வீட்டுக்கு வந்தாலே ஏதோ பதட்டமா இருக்கு ஏதோ நரக வாசலுக்குள்ள வந்த போல இருக்கு பலா ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிடத்தாயே நீங்க வர நேரா ஆச்சுல அதான் சோறலாம் வீணா போயிரானே நாய்க்கு வச்சிட்டேன் நேத்து வீட்ல வச்ச பழைய கஞ்சி தான் இருக்கு போய் தண்ணிய புழிஞ்சி சோறு சாப்பிடுங்க எனக்கு தூக்கு தூக்கமா வருது நான் தூங்க போறேன் கோல பசில இருக்கேன் எனக்கு பழைய சோறா அதையும் நாய்க்கு வச்சிருக்கலாம்ல என்ன சத்தம் அங்க ஒண்ணேலமா ஊருகா எங்க இருக்குன்னு கேட்டேன்